இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாயின் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் இர ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அவனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங் அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக பார்ந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களே விசாகம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைக்கு தமிழில் தி தூ தே இந்த நாம எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டு இந்த நாம எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கின்ற பொழுது அந்த பேர் பேரோடும் புகழோடும் அந்த குழந்தை சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவே இங்கிலீஷாக இருந்தால் டி மற்றும் டி இந்த ரெண்டில் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டலாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சரி விசாக நட்சத்திரம் எப்படி இருக்குன்னாக்கா நட்சத்திர அதிபதி ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கனாக்கா குரு பகவான் ஓகேவா ஸோ குரு பகவான் தான் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருகிறார் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்போ குருன்னு சொன்னோடனே ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினச்சிருவோம் ஆனால் அது தாங்க இல்லை விசாக நட்சத்திர அன்பர்கள் அதிகம் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது கோபத்தை என்னதான் மனசுல கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் இருப்பாங்க ஷட் சட்டுன்னு அவங்க கோச்சிப்பாங்க மேபி அவங்க அடுத்தவங்க திட்டாமல் இருக்கலாமே தவிர சட்டுன்னு கோச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நேர்மையான உடைய நேர்மை குணம் உடையவர்களாகவும் பெண் புலி ஒரு குடும்பத்தையே எடுத்து காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ இவங்களுக்கான மிருகம் பெண் புலி உடனே இவங்க பெண் புலியை புலியை பார்த்து வழிபாடு பண்ண முடியுமா இல்லை அப்போது அதனுடைய புகைப்படங்களை வாங்கி வச்சுருது அது அது சம்மந்தப்பட்ட பொம்மைகளை வாங்கி வைக்கிறது இதெல்லாம் ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா சரி அதே போல் இவங்களுக்கான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கிளி இது நம்ம வீட்டில் வளர்க்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ பச்சைக்கிளி விசாக நட்சத்திரம் முறை வீட்டில் பச்சை கிளி வளர்க்குறது அதுக்கு அன்னமளிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் வளர்க்கக்கூடிய அந்த கிளிக்கு எதுவும் ஆகக்கூடாது அதுதான் மெயின் அதுக்கு எதாச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் இல்லை எங்கேயாவது கிளியை பார்த்தா ஒரு அது உணவு வாங்கி கொடுத்துட்டு போங்க அதே போல் இவங்களுக்கான மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விளாமரம் மரம் தான் இவங்களை விழாக்காயின்னு கூட சொல்லுவாங்க அதை விழா மரம் தான் இவங்களுக்கான மரமாக அமைகிறது விசாகம் நட்சத்திர அன்பர்களே சரி இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்பொங்கல் அப்போ விசாக நட்சத்திர அன்பர்களே விழா மரம் இந்த மரத்தை விருட்சமாக கொண்ட சிவாலயத்தை கண்டுபிடிச்சு அங்கே நீங்கள் வெண்பொங்கல் சாதம் நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் உங்கள் நட்சத்திர தோஷங்கள் விலகும் அப்போ இதை கண்டுபிடிச்சி செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை சரி இப்போது விசாக நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இவங்களை பொறுத்தவரைலாம் கல்வி நாம் படிக்கலைனா கூட படிக்கிறவங்கள அதிகம் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் படிக்கலை அவனால் படிக்கட்டும் இல்லை நான் அவங்க படிச்சுருக்கோம் இல்லை நீ படிக்கிறப்பையடா நல்லா படிப்பா உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய குருவாக இருப்பார்கள் அதிகமான பிஸ்னஸ் மைண்டில் இருப்பாங்க பிஸ்னஸ் அழகாக சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பிஸ்னஸை அதே போல் சாஸ்திரம் ஜோதிடம் வேதம் இசை இன்னும் என்னெல்லாம் நம்ம இந்து தர்மத்துடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதே சமயத்தில் அது சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் ஜோதிடத்தில் கூட நல்லா சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் ஒரு சில நேரங்களில் மற்றவங்களை ஏமாற்றும் கூட உடையவர்கள் இவர் இப்படி தான் பேசுகிறாங்க சரி அப்படிலாம் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு வரக்கூடியவங்களாக இருப்பார்கள் நடக்காத விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே சமயத்தில் சங்கீதத்தில் அதிகம் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தற்பெருமை உடையவர்களாக இருப்பார்கள் தந்திரவதி த அதாவது தந்திரமாக டேலண்ட்டாக செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதே போல் என்ன டேலண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த புத்திசாலித்தனம் அதுவும் அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் இவர்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் அது அவங்களுடைய ஆரம்ப உயரமாக இருக்கும் ஃபோர் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு அஞ்சு அடிக்குள்ளே தான் கொஞ்சம் குள்ளமானவர்களாகவும் திரேக பலம் கொண்டவர்களாகவும் இன்னும் சொல்லலாம் எல்லா விதங்களிலும் புரிந்து கொள்பவர்களாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் எதுக்கும் டக்குன்னு சண்டைக்கு போகக்கூடியவங்களாகவும் இது குடும்பம் ஆனாலும் சரி தான் சொசைட்டி ஆனாலும் சரி தான் அல்லது ஒரு ஒரு வீட்லேயோ குடியிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் டக்குன்னு சண்டைக்கு போகக்கூடியவங்களாக கணவரையாக இருந்தாலும் சரி தான் ஏன் அப்படி சொன்னீங்க ஏன் நீ எப்படி சொன்ன அப்படின்னு அ டக்குன்னு அங்குகிட்ட ஒரு சண்டைக்கு போகக்கூடிய குணங்கள் இருக்கும் எதிர்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும் செல்வந்தர்களாகவும் அதே சமயத்தில் சாமர்த்தியமாக செயல்பட சேமிக்கக்கூடியவர்களாகவும் ஞான உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் தானம் தர்மம் செய்யும் குணம் இவங்களுக்கு உண்டு அங்கே தான் நல்லா கவனிக்கணும் தானம் தர்மம் செய்யும் குணம் இவர்களுக்கு உண்டு அதே போல் இன்னும் கூட நம்ம விசாக நட்சத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேக்சிமம் இவங்க வந்து கலையாக அழகாக இருப்பார்கள் இவங்களுடைய பிஹேவிங்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நல்ல பிஹேவிங் இவங்கள்ட்ட இருக்கும் நல்ல ஒழுக்கம் இருக்கும் ஆனால் எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க மனசில் என்ன கண்டுபிடிக்க முடியாது அதே சமயத்தில் எதையும் செய்து காட்டக்கூடிய எதையும் செய்து முடிக்கும் திறமை படைத்தவர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள்